ஓகே, வணக்கம் மனோர்களே. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு திருக்குறள் பேட்ச வந்து இலவசமாவே நாங்க வந்து பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை கவனமா கடைசி வரை கேளுங்க, அப்பதான் இதை பத்தின முழுமையான விளக்கம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியும். ஓகேங்களா? இப்ப குரூப் ஃபோரை பொறுத்த வரையும் இல்ல குரூப் டூ எந்த ஒரு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரையும் திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை பாக்குறோம். ஏன் அப்படின்னா அது தமிழ் பகுதியில மட்டுமில்ல யூனிட் 8 அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் கவர் ஆகுது. ஓகேங்களா? இப்ப திருக்குறளை பொறுத்தவரை எப்படி படிச்சா சார் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்றதை விட பொருள் உணர்ந்து மனப்பாடம் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கூட ரெண்டு தான் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க எடுத்து பாருங்க. எல்லாமே அந்த திருக்குறளோட பொருள் உணர்ந்து நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து நீங்க என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த திருக்குறளை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதா கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கறத கேள்வி வந்துருந்துச்சு. அது யார் வந்து அறிவிலாதார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதார் அப்படின்னு ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால பொருள் உணர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி ஓகே சார், முதல்ல திருக்குறள் எங்க சார் படிக்கிறது? 1330 திருக்குறளை நம்ம படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? நமக்கு சிலபஸ்ல ஒரு 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25 அதிகாரத்துக்கு நம்ம முதல்ல ஸ்கூல் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 6th டுவெல்த் வரை இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 240 திருக்குறள் இருக்கு. அந்த 240 திருக்குறளை நம்ம முதல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 240 திருக்குறள் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா, அவங்க ஒரே நாள்லாம் 240 திருக்குறள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 திருக்குறளாக படிச்சுக்கிட்டு வரணும். ஓகேங்களா? 6th முதல்ல படிக்கணும், அடுத்து 7th, அடுத்து 8th, அடுத்து 9th, 10th, 11th, 12th. ஓகேங்களா? திருக்குறள் பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறளை கொண்டு போய் ஒரு 1ஆம் வகுப்பு பையனுக்கும் அதை சிலபஸ் ஆக்கலாம், ஒரு PhD படிக்கிறவங்களுக்கும் சிலபஸ் ஆக்கலாம். ஏன்னா திருக்குறள்ல எளிமையான திருக்குறள் இருக்கு, கஷ்டமான திருக்குறளும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த அகர முதல எழுத்தெல்லாம், இந்த இனிய உளவாக, இதெல்லாம் எளிமையான திருக்குறள்னு சொல்லுவோம். சில திருக்குறள் இப்ப நமக்கு தெரியாம இருக்குல்லையே, அது எல்லாமே கொஞ்சம் கடினமான திருக்குறளா இருக்கும். சரி ஓகே, எப்பவுமே நம்ம திருக்குறளை வந்து ஈஸியில இருந்து போறோம்னா தான் கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், படிக்கிறது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். எடுத்தோட 12th கொண்டு விட்டோம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால 6th இருந்தே நம்ம வந்து திருக்குறளுக்கு போகல. ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து 10 திருக்குறள் டெஸ்ட். டெஸ்ட் எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, காலையில 8 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஏன் சார் காலையில 8 மணிக்குன்னா, நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு வந்து இயல் வைஸ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால உங்களுக்கு எப்பவுமே திருக்குறள் டெஸ்ட் நாங்கள் எப்போ வச்சிருக்கோம் அப்படின்னா, காலையில 8 மணிக்கு உங்களுக்கு திருக்குறள் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்கான மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா, நாங்கள் ஸ்கூல் புக்கு தான் மெட்டீரியல், வேற எதுவும் மெயின் மெட்டீரியல்லாம் கிடையாது, எல்லாருமே அதை கொடுக்க போறோம். ஸோ ஏதாவது வீடியோ கிளாஸ் இருந்தது அப்படின்னா, எங்களோட வீடியோ கிளாஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக எங்களோட வீடியோ கிளாஸஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இல்லை வேற ஏதாவது வீடியோ கிளாஸ் வேணும்னா நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏதாச்சும் ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு 6th டெஸ்ட் பார்த்தீங்க, 9ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து ஒரு நாள் கூட கேப்பே கிடையாது, தொடர்ந்து டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு 24, 25, 27, 1ஆம் தேதி வரை டெஸ்ட், 2ஆம் தேதி வந்து 6th to 12th வரை இருக்கக்கூடிய திருக்குறள் ஒரு ஃபுல் டெஸ்ட். இதை ஃபுல்லாக படிச்சுட்டிங்கனாவே நீங்கள் திருக்குறளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட்டில், ஓகேங்களா, நம்ம இயல் வைஸ் டெஸ்ட்டில் வந்து நம்ம திருக்குறளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா, திருக்குறளை தனியாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் நோக்கம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான திருக்குறள் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெய்லியும் 10 திருக்குறள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஷெடியூலில் முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, முதல்ல முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒட்டி வச்சுருங்க. இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க கூட நேரம் இல்லைன்னா எழுதிருங்க. ஓகேங்களா? எழுதியாவது வச்சு கரெக்டாக அன்னன்னைக்கு அந்த திருக்குறளை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு வந்துருங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு, ஒன்னே ஒன்று தப்பு பண்ணுவீங்க. என்ன தெரியுமா பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு 10ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் திருக்குறள் படிக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, 16ஆம் தேதி இது ரெண்டே சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடலாம்னு பார்ப்பீங்க. அப்படி தள்ளி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டில் தோத்துருவீங்க. ஓகேங்களா? அன்னன்னே தான் அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த திருக்குறள் டெஸ்ட் எங்கே சார் நடக்கும் அப்படின்னா, கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் திருக்குறளுக்குன்னு மட்டுமே. ஓகேங்களா? இதில் வேறு எதுவுமே இருக்காது. திருக்குறள் மெட்டீரியல், திருக்குறள் டெஸ்ட், திருக்குறள் மெட்டீரியல், திருக்குறள் டெஸ்ட், வேறு எதுவுமே இந்த இந்த பேட்ச்சில் வந்து இருக்காது. ஏன் சார் இதுக்குன்னு தனி பேட்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இதுதான் ரீசன். ஏன்னா ஆல்ரெடி உள்ள குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு 24 நாள், ஓகேங்களா, இது முடிக்கிற வரை உங்களுக்கு இதில் தான் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜாயின் ஆகிக்கோங்க. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். 9ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ படிக்க ஆரம்பிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து முழுக்க முழுக்க இலவசமான ஒரு தேர்வு தான். தொடர்ந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும், 24 நாளுமே தேர்வு நடைபெறும். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபுல் மார்க் திருக்குறளை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தடு.
ஸோ பொருள் உணர்ந்து படிங்க. எங்களோட கொஸ்டின் எல்லாமே நாங்கள் பொருள் உணர்ந்து தான் கொஸ்டினை பேஸ் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறதை விட அதை பொருள் உணர்ந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஓகே, இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். எப்படி பேட்ச்ல ஜாயின் பண்றேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல திருக்குறள் ஃப்ரீ பேட்ச்னு ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா டெலிகிராம்ல போய் ஜாயின் ஆயிரும். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நல்லா கவனமா பார்த்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி இலவசமான தேர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். அது உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில், ஏன்னா நம்மளோட தமிழ் ஃப்ரீ பேட்ச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்மளோட பேட்ச் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய மாணவர்கள் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் எடுக்கும்போது உங்களுடைய போட்டியாளர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வந்து ஒரு 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 பேர் ரெண்டு பேர் இப்படி ஷேர் பண்ண ஆரம்பித்தா நிறைய பேருக்கு வந்து இது ஷேர் ஆகும். எங்களோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இதுக்கு நாங்கள் எந்த ஒரு கட்டணமும் வாங்கலை, நாங்கள் கேட்கக்கூடிய ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.